வணக்கம். நெருப்பு தமிழன். நெருப்பு தமிழன் தனி ஒருவனாக ஒரு நபரிடம் கூட ஒரு ரூபாய் கொடுத்ததில்லை. ஒரு நபர்கிடம் கூட இதுவரைக்கும் என்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து நான் யாருக்கிட்டையும் கொடுத்ததில்லை. தனி ஒருவனாகத்தான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் வந்து தொடர்ந்து வந்து வெளிநாடுகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வெளிநாடுகள் பயணம் ஆசியா கண்டம், கிட்டத்தட்ட அமெரிக்கா கண்டம், அதே போன்று ஐரோப்பா கண்டம், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து தனி ஒருவனாக எவரினுடைய உதவிகளும் இல்லாமல் இதுவரை பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு வந்து முதல்ல தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை வந்து நமக்கு வந்து முதலில் மிக முக்கியம். அது மட்டுமல்லாது, நாம வந்து எவ்வாறு வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு முயற்சிப்பது அப்படிங்கிறத நாம வந்து முறையான வழிகளில் வந்து முயற்சித்து அதற்காக வந்து நம்ம செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக வருகின்ற இளைஞர்களுக்கு வந்து நான் வந்து சமர்ப்பிப்பேன். முதலில் வந்து நாம வந்து எல்லாரும் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய உள்நாடுகளை விட்டு சென்று செல்லும் பொழுது நம்மளுடைய உள்நாடுகள் வந்து இன்னைக்கு வந்து அதிகமான தமிழர்கள், அதிக புத்தி கூர்மை உடையவர்கள் தமிழகத்தை விட்டு வெளியில் செல்லும் பொழுது இன்னைக்கு தமிழகத்தில் வந்து அந்த இடத்திற்கு வந்து நிறைய பின்னடைவுகள் ஏற்படுகின்றது. இன்னைக்கு நல்ல சிறந்த உணர்வாளர்கள், அதிக புத்திசாலிகள், புத்தி கூர்மை உடையவர்கள்லாம் இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. வெளிநாடுகளில் போய் சம்பாதிக்கிறோம், ஆனா உள்நாடுகளில் வந்து அதற்கான தொய்வுகள் வந்து காணப்படுறதுக்கான காரணம் வந்து இதுதான். இருப்பினும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து வந்து முயற்சிகள் மேல முயற்சித்து இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த ஏஜென்ட்ட பணத்தை கட்டினேன், இந்த ஏஜென்ட்ட பணத்தை கட்டினேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இயல் ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு சங்கர தர்ம சங்கரமான ஒரு சூழ்நிலைகளை வந்து நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. தயவு செஞ்சு பாஸ்போர்ட்டை கொடுங்க, பணத்தை கொடுங்க அப்படின்னு யாரு சொன்னாலும் அவங்க வந்து 100%க்கு 1000% ஃபோர்ஜரி ஏஜென்ட் தான். அவங்க வந்து அவங்க கிட்ட நீங்க வந்து பக்கமே போகக்கூடாது. அந்த நிழலே அவங்க மேல படக்கூடாது. அந்த நிழல் பக்கமே நீங்க போகக்கூடாது. யாராவது ஒரு ஒரு நபர் வந்து நான் வந்து இங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி 2-3 பெண்கள் வந்து ரிசப்ஷனிஸ்ட்ல இருப்பாங்க, இல்ல பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. இது மாதிரி இன்னைக்கு தொடர்ந்து நடக்குது. யாரு வந்து நீங்க பணத்தை கொடுங்க, பாஸ்போர்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு கேக்குறவங்க வந்து 100%க்கு 1000% வந்து ஃபோர்ஜரி பண்றவங்க தான். இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி வந்து நீங்க வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கிறது அப்படின்றப்போ, அது நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, அதே மாதிரி நீங்க என்ன துறைகள்ல படித்திருந்தாலும் சரி, எந்த தொழில் அமைப்புகள்ல இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு தற்குறிப்பு ரெடி பண்ணுங்க. உங்களுடைய ரெசியூம் வந்து நீங்க ரெடி பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கெல்லாம் வச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களா ஒரு இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த இமெயில வந்து நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மன்னிச்சுக்கோங்க, ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதுதான் நீங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை. அதன் பிறகு நீங்க வந்து எந்த நாடுகளுக்கு செல்லணுமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த நாடுகளுக்கு செல்வதற்கு முன்பு உங்களை பற்றிய ஒரு குறிப்புகளை வந்து நீங்க வந்து ஆங்கிலத்துல வந்து ஓரளவு சொல்வதற்காக நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி, அதாவது அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நான் நீங்க சொல்லணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்க வந்து எப்படியாவது நீங்க வந்து உங்களை நீங்க தயார்படுத்திக்கீங்க. வேற எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களை பற்றி நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது, உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் இதை மட்டும் நீங்க தயார்படுத்திக்கீங்க. ஆங்கிலத்துல வேற எதுவும் வேண்டாம். சொந்த கதை சோக கதையெல்லாம் வேண்டாம். எங்க படிச்சீங்க, என்ன செஞ்சீங்க, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க எந்த துறையில வேலை செய்ய போறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், இதுதான். இதை மட்டும் நீங்க வந்து தயார்படுத்திக்கீங்க, வேற எதுவும் தேவையில்லை. அதன் பிறகு இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய முறையில வந்து கன்சல்டன்சிஸ் வந்து இல்லை, மிக மிக குறைவு. நாம என்ன செய்யணும்னா நேர பைய தூக்குறோம். சோத்துக்கு வழி இருக்குதோ வழி இல்லையோ நம்ம நேர பைய தூக்குறோம், நேர பாம்பேக்கு போறோம். இந்த பாம்பே போறது தான் நம்ம வந்து செய்யக்கூடிய முதல் வேலையா இருக்கும். வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பாம்பேக்கு தான் போகணும். பாம்பேல போனோம்னா பாம்பேல வந்து கிட்டத்தட்ட நிறைய இடங்கள் இருக்கு. எல்லா இடங்களும் தமிழர்கள் வாழ்றாங்க. தமிழும் பேசுவாங்க, ஆங்கிலமும் பேசுவாங்க, ஹிந்தியும் பேசுறாங்க. ஆனா குறிப்பிட்ட சில வந்து இந்த தாராவி இருக்கக்கூடிய தாராவி போன்ற இடங்களுக்கோ அதே போல வந்து நீங்க இந்த தாராவியில வர்றப்ப லேபர் கேம்ப், இந்த லேபர் கேம்ப் எல்லாம் போனீங்கன்னா கப்பல் துறைகள்ல வந்து வேலை செய்வதற்கு ஒரு சிறந்த இடம். இந்த கப்பல் துறைகள்ல வந்து நீங்க யாரெல்லாம் கேட்டரிங் படிச்சுட்டு இன்னைக்கு ஊர்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கிறீங்களோ, இல்ல நான் வெளிநாடுகளுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, கப்பல் துறையில பணிபுரியறவங்களுக்கு இந்த லேபர் கேம்புக்கு போறப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து உதவி செய்வாங்க. அன்னைக்கு வந்து சராசரியாக வந்து ஒரு நாளைக்கு இளைஞர்கள் 100 பேர் 200 பேர் ஒரு இடத்துல கூட்டமா இருக்கும் பொழுது, அப்புறம் நீங்க உங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது, ஓ நீங்க இங்க இருந்தா வந்திருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த லேபர் கேம்ப்ல
தொடர்ந்து நிறைய வந்து இன்னைக்கு நம்ம நம்ம போற இளைஞர்களுக்குன்னு வந்து பேச்சுலர்ஸ் ரூம்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து நம்மளுடைய உணவகங்கள் இருக்கும், கடைகள் இருக்கும், நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே சாப்பிட்டு அங்கே வந்து நீங்க அறைகள் நிறைய இருக்கும். உங்க கூட அறைகள்ல தங்குறவங்க, நீங்க வந்து ஒரு நாள் கணக்குல இருந்தாங்களாம், ஒரு மாசம் கணக்குல இருந்தாங்களாம், நீங்க உங்க கூட தங்குறவங்க ஏதாவது ஒரு துறையில வந்து முயற்சிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க எந்த துறைகள் இருந்தாலும் சரிங்க, எலக்ட்ரீஷியனோ எலக்ட்ரிக்கலோ இல்ல கார்பன்டரோ இல்ல நான் ஜெனரல் ஒர்க்கரா போறேன் இல்ல நான் கொத்தனாரு சித்தாளு நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஃபீல்டா நீங்க இன்ஜினியரிங் இல்ல ஐடி எந்த துறைகள்ல இருந்தாலும் அந்த துறைகள்ல வந்து உங்களுடைய அறைகள் இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த நபர்கள் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு வந்து விளக்கங்கள் கொடுப்பாங்க. நீங்க அதே மாதிரி அடுத்து செய்ய வேண்டியது நீங்க பேப்பரை வந்து தினந்தோறும் என்ன நாளிதழ் வந்து அங்க அங்க நாளிதழ்ல வந்து தினந்தோறும் வந்து விளம்பரங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த விளம்பரங்கள் வரும் அந்த நீங்க கன்சல்டன்சிக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு வெளிநாடுகளுக்கு முயற்சிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிநாடுகளுக்கு வந்து முயற்சிக்கின்ற சில கன்சல்டன்சிஸ் வந்து டைரக்டா வந்து அதாவது கிளைண்ட் வந்து அவங்க இந்த பிரதிநிதிகள் வந்து எந்த ஊர்ல எந்த நாட்டுல எந்த கம்பெனி பிரதிநிதிகள் கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ அந்த கிளைண்ட் வந்து நேரடியா நேர்முக தேர்வுக்கு வருவாங்க. அந்த நேரடியா நேர்முக தேர்வுக்கு வரும் பொழுது இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க, உங்களை எல்லாத்தையும் அழைப்பாங்க. அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர்ல விளம்பரங்கள் கொடுத்துருப்பாங்க, அழைப்பாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அந்த நேர்முக தேர்வுக்கு முன்னாடி உங்களை வந்து ஒரு ஆபீஸ் இன்டர்வியூவா நீங்க வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க ரெசியூம் ட்ராப் பண்றீங்களோ இல்ல ரெசியூம் வந்து நீங்க எல்லாம் இமெயில் பண்றீங்களோ அங்கெல்லாம் வந்து உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. நீங்க யாரு, எங்க இருக்கீங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு சொல்லி பேசுவாங்க. அப்ப வந்து அவங்க வந்து ஆபீஸ் இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுறப்ப நீங்க ஆபீஸ் இன்டர்வியூ போய் முடிச்சுட்டு நீங்க ஆபீஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் இன்டர்வியூக்கு அவங்க வந்து ரெக்வயர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா வந்து கிளைண்ட் வர்ற அன்னைக்கு உங்களுக்கு வந்து அந்த நேர்முக தேர்வு அன்னைக்கு உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கிளைண்டே சொல்லிடுவாங்க, இவ்வளவு சம்பளம் கொடுப்போம், இந்த வேலை தான் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி சராசரியா அந்த கன்சல்டன்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 10,000, 10,000, 15,000 இல்லைன்னா அதிகபட்சம் 25,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு மேல நிச்சயம் வாங்க மாட்டாங்க. இதுக்குள்ள மெடிக்கல் எல்லாம் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஜாயினிங் டேட் எங்க எப்ப நீங்க போறது உட்பட அவங்க கொடுத்துருவாங்க. எப்படின்னா இந்த கிளைண்ட்ஸ் வந்து எங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து எந்த நாடுகள்ல இருந்து வர்றாங்களோ அந்த கிளைண்ட்ஸே அந்த கம்பெனிக்கு தேவையான கமிஷன் கொடுத்துருவாங்க. அதனாலதான் வந்து அந்த கன்சல்டன்சிஸ் வந்து நம்மளுக்கு வந்து இலவசமா செய்யறவங்களும் இருக்காங்க. 10,000, 15,000 வந்து நம்மளுடைய அந்த பேப்பர் ஒர்க்ஸ் நம்மளுடைய ஆவணங்கள்லாம் வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு இதுக்கான அந்த ப்ராசஸ் பண்றதுக்காக மட்டும் ஒரு 15,000 அவங்க ஆபீஸ் வச்சு நடத்துறது இல்ல அதுக்கு வேலைக்கு வச்சிருக்கக்கூடிய பெண்கள் மற்ற இது போன்ற இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதற்காக வந்து ஒரு குறைந்தது ஒரு நபர்கிட்ட வந்து 15,000, 25,000 இது மாதிரிதான் வாங்குவாங்க. குறைந்தது 25,000, 40,000 உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ப சம்பளங்கள் வந்து இருக்கும். இதுதான் முறையான வழி, இதைத்தான் நீங்க முயற்சிக்கணும். எல்லா துறைகளிலும் எல்லா நிறுவனங்களுக்கும் அங்க வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகம். தினந்தோறும் வந்து நீங்க எல்லா நாளிதழ்கள்ல வந்து வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும். நீங்க வந்து அழகா முயற்சிக்கலாம், முயற்சிக்கலாம். நீங்க யாருக்கிட்டையும் பாஸ்போர்ட்டையும் கொடுக்க வேண்டாம், பணத்தையும் கொடுக்க வேண்டாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்டர்வியூ போறப்ப உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் நீங்க வந்து எல்லாமே பக்காவா கையில வச்சுக்கிட்டு நீங்க நேரடியா வேலைக்கு போக வேண்டியதான். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாரும் உங்கள்கிட்ட வந்து எந்த உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறாங்க, நீங்க பதில் சொல்ல போறீங்க, உங்களுடைய சம்பளம் என்னங்கிறது அங்கேயே முடிவு பண்ணிடுவாங்க. யாரும் பொய் பேச மாட்டாங்க. நிறைய நல்ல நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து அதாவது அவங்க வந்து பதிவு என்னோட கிட்டத்தட்ட ரிஜிஸ்டர்டு வந்து கன்சல்டன்சிஸ் வந்து ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கில் வந்து ரிஜிஸ்டர்ட் கன்சல்டன்சிஸ் வந்து மும்பையில இருக்கு. எல்லாம் ப்ராப்பராக பண்ணக்கூடியவங்க, 100% வந்து ஜாப் அஷூரன்ஸோட நீங்க என்ன வேலைக்கு போறீங்க, எந்த எதுக்கு போறீங்க உட்பட நீங்க படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி, ஆனா நீங்க வந்து உங்களை பற்றி பேசுவதற்காக மட்டும் நீங்க வந்து உங்களை ஆங்கிலத்தை வந்து நீங்க தயார்படுத்திக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே தேவையில்லை. இது இருந்துச்சுன்னா நீங்க மாம்பேக்கு போனீங்கன்னா நிச்சயமா நீங்க என்ன துறைகள்ல இருந்தாலும் குறைந்தது வந்து ஒரு 25,000, 40,000 சம்பளத்துல இருக்கும். அதே மாதிரி குறைந்தது 15,000 to 25,000 தான் நீங்க கட்டுவீங்க. இவ்வளவுதான், வேலையை முடிஞ்சு போச்சு. ஒரு வெளிநாடுகளுக்கு வந்து நாம வந்து முயற்சிக்கும் பொழுது, ஒரு வெளிநாடுகளுக்காக நாம வந்து போகணும்னு நினைக்கும் பொழுது நம்மளை வருத்திக்க முதல்ல நம்ம தயார்படுத்திக்கணும். அதே மாதிரி சோறு இருக்கும், சோறு கிடைக்கும், சோறு கிடைக்காமலும் போகலாம், நிலைமைகள் எப்படி வேணாலும் மாறலாம், அதற்கும் நம்ம தயார்படுத்திக்கணும். இங்க இருந்து நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு இது வேணும், இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும் என்கின்ற ஒரு கனவுகளோடு வெளிநாடுகளுக்கு எப்பவுமே நீங்க வந்து முயற்சிக்கவே கூடாது. எல்லாம் நம்ம வீடுகள்ல எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம தயார்படுத்தும் பொழுது மட்டும்தான் வெளிநாடுகள்ல நம்ம வந்து செய்ய முடியும்.
இன்னைக்கு பலவிதமான பல ஆயிரக்கணக்கான கன்சல்டன்சிஸ் வந்து இந்த மும்பையில இருக்கிறதுனால தினந்தோறும் எல்லா பேப்பர்களையும் விளம்பரம் கொடுப்பாங்க. யாரும் 100%க்கு 70% ஏமாற்ற மாட்டாங்க. ப்ராப்பரான கன்சல்டன்சிஸ் வந்து மிகப்பெரிய நேமோட இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் ரிஜிஸ்டர்டு லைசன்ஸ் ஹோல்டர், எல்லாருமே முறைப்படி செய்வாங்க. அப்ப நீங்க வந்து முறைப்படி நீங்க என்ன தொழில்கள் இருந்தாலும் சரி நீங்க முயற்சிக்கலாம். முயற்சித்தால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். யாருக்கிட்டே நீங்க 25,000-30,000 ரூபாய் தான் சம்பளம், 25,000 ரூபாய் தான் கட்டி போறீங்க, 2 வருஷம் வேலை பார்த்தா கூட போதும், நம்ம வந்து நிச்சயமா நம்ம வந்து நிம்மதியா திருப்பி வரலாம். இதே இந்த நிலைமைகள் இல்லாம நீங்க வந்து 12 லட்சம் கட்டுறேன், 5 லட்சம் கட்டுறேன், 4 லட்சம் கட்டுறேன், 15,000 ரூபாய் சம்பளம் வாங்க போறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து அது தேவையில்லை. அது நம்ம முயற்சிப்பது என்பது முட்டாள்தனமானது. இன்னைக்கு ஊர்களில் வந்து நான் ஏஜென்ட்னு சொல்லி இன்னைக்கு வந்து மஞ்சப்பையை தூக்குறவெல்லாம் இன்னைக்கு ஏஜென்ட் ஆனதுனாலதான் இன்னைக்கு வந்து சராசரி அவன் உங்ககிட்டயே வந்து 80% வந்து உங்ககிட்டே காசு வாங்கிடுறான். உங்ககிட்ட வாங்கி நான் ஃபிளைட் டிக்கெட் போட்டு தரேன்னு சொல்லி உங்களை ஏமாத்தி இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து இன்னும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளை மாற்ற வேண்டும் எனில் நேர பாம்பேக்கு போறதுதான். பாம்பேல தமிழர்கள் வகிக்கக்கூடிய தாராவி இருக்கு, லேபர் கேம்ப் இருக்கு, இது போன்ற நிறைய இடங்கள்லாம் வந்து இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் நிறுவனங்களா இருக்கட்டும், கப்பல் துறையா இருக்கட்டும், நீங்க கட்டுமான தொழிலாக இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து சாப்ட்வேர் நீங்க ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், நீங்க எந்த தொழில்கள் இருந்தாலும் சரி, நீங்க எந்த இன்ஜினியரிங்ல என்ன துறைகள்ல மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க எது படிச்சிருந்தீங்கனாலும் சரி, உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது பாம்பே தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து அதிகமான பொருளாதாரங்கள் இருக்கக்கூடியது நம்ம பாம்பே தான். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது பாம்பே தான். அதனால நீங்க எல்லாரும் பாம்பேக்கு போங்க. பாம்பேக்கு போறதே நமக்கு வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போற அனுபவம் மாதிரி தான். நீங்க பாம்பேல வந்து மொழிகள் தெரியாம, ஆங்கிலமும் தெரியாம, ஹிந்தியும் தெரியாம நீங்க தட்டு தடுமாறி போ இருக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அந்த நேரங்கள்ல அந்த சூழல்கள்ல நீங்க ஆங்கிலம் பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டாயம் வரும். அப்ப நீங்க ஆங்கிலம் எளிமையாக பேசலாம், உங்களை பற்றி நீங்க பேசுவதற்கு எளிமையாக இருக்கும். இதனால நீங்க செய்ய வேண்டியது இது மட்டும்தான். வேறு நீங்க எங்கும் செல்ல வேண்டாம். திருச்சியில பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், மதுரையில பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், சேலத்துல கொடுத்தேன், சென்னையில கொடுத்தேன், எங்கேயுமே வேண்டாம். நேர பாம்பே ட்ரெயினை பிடிங்க, தொடர்வண்டியை பிடிங்க, நேர சென்னை இறங்குங்க, மும்பை இது பாம்பே இறங்குங்க. பாம்பேல போய் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நீங்க வசிங்க. அங்க வந்து உங்களுக்கு தினந்தோறும் தினக்கூலி தினந்தோறும் வாடகை இருக்கு, மாச வாடகை இருக்கு, தங்குங்க. நிச்சயமாக 1 முதல் 3 மாதத்துக்குள்ள நீங்க தங்குனீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி 3-6 மாதங்கள் தங்குனீங்கன்னா அருமையான வேலைகள் கிடைக்கும். இதற்கு முன்னாடி நீங்க அங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு துறைகள்ல வேலை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த விளம்பரங்களை தினந்தோறும் என்னென்ன விளம்பரங்கள் வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க வந்து நீங்க எந்த கன்சல்டன்சி வந்து உங்களை வந்து கால்ஃபர் பண்றாங்களோ அந்த கன்சல்டன்சி போகலாம். அப்ப நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு, சாப்பாட்டுக்கு, உங்களுடைய தங்குறதுக்கு நீங்க அங்க வேலை பார்த்து அந்த சம்பளத்தை கொடுத்துக்கலாம். அந்த வர சம்பளத்தை நீங்க செலவு பண்ணிக்கிட்டு நீங்க வேலைகளை தேடிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கும் பொழுது இங்க நீங்க சம்பாதிக்கிற காசை வச்சே நீங்க கட்டிட்டு அப்படியே போயிடலாம். இதுல நம்ம யாருக்கிட்டையும் 1 ரூபாய் கூட போய் வாங்கல. இதுதான் சரியான ஒரு வழி. அதனால வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் யாரு என்கிட்ட நீங்க கேட்டீங்கனாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன். தொடர்ந்து வந்து இளைஞர்கள் வந்து நீங்க நிறைய பேர் என்கிட்ட வந்து எங்க போகலாம், இங்கே வரலாம்னு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து நான் ஏஜெண்டும் கிடையாது, ஆள் ஏத்துறேன் இறக்குறேன் இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் வந்து என்னுடைய அனுபவங்கள், நீங்க வந்து எப்படி போகணும், என்ன செய்யணும், எது முறையான ஆவணம், எது முறையான வழிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையை தவிர நம்மளுடைய வேலை இந்த ஏஜெண்ட் வேலை செய்யறது இல்லை. தயவு செய்து அதை நீங்க எல்லாரும் தவிர்க்கணும். வழிகளை நான் வந்து சொல்லுவேன், இந்த வழிகள் இந்த முறைகளை போகணும். நீங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், ஐரோப்பா கண்டத்துக்கும் போகலாம், நீங்க அமெரிக்காவுக்கு போறதா இருந்தாலும் போகலாம், ஆஸ்திரேலியா போறதா இருந்தாலும் போகலாம். எங்கு போக வேண்டும் என்னாலும் முறையான ஒரு இடம் நீங்க போகக்கூடியது பாம்பே மட்டும்தான். அதனால நீங்க சாதாரண குழித்தொழிலாக போக வேண்டுமானாலும் பாம்பே தான், படித்து இருந்தாலும் பாம்பே தான், பட்டம் பெற்றாலும் பாம்பே தான். அதனால பாம்பே மட்டும்தான் நமக்கு வந்து முறையான ஒரு வழி, அதைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என கூறி வந்து உண்மைகளை, இதுதான் உண்மை, உண்மையை சொல்வோம், உண்மையான வழியில் நாம் முயற்சிப்போம், நல்ல முறையில் நல்ல வெற்றி கிடைக்கும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழ்.